விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசன வாய்க்கால்களை ஆய்வு செய்தார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர். தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் ஏரி, குளம், வாய்க்கால், கிணறு போன்றவை தூர் வாரப்பட்டதன் காரணமாக அண்மையில் பெய்த மழையால் நீர்நிலைகள் பெரும்பாலும் நிறைந்தது. இதனால் விவசாயிகள் உற்சாகமடைந்து தங்களது விவசாய பணிகளை துவக்கினர். தற்போது அவர்களது விளைநிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆயினும் பாசன வாய்க்கால்களில் படர்ந்துள்ள தாவரங்களால் தண்ணீரின் போக்கு தடைப்பட்டது. இது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் விவசாயிகள் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று கரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாங்கல், நன்னியூர், வேட்டமங்கலம் ஊராட்சி பகுதிகள் வழியாக செல்லும் வாங்கல் வாய்க்கால், நெரூர் வாய்க்கால், புகழூர் பாசன வாய்க்கால்களில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று அமைச்சர் ஆய்வு செய்தார். ஆய்வின் நிறைவில் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் செல்வதற்கு தடையாக உள்ள தாவரங்களை விரைவில் அகற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறையினருக்கு உத்தரவிட்டார். கோரிக்கையை ஏற்று உடனடியாக செயலாக்கம் கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். Mm-hmm.